கொரோனாவுக்கு இப்ப ஒரு புது தடுப்பூசி வந்திருக்கு. இந்த தடுப்பூசியும் இப்ப கொரோனாவுக்கு எதிராக களமிறங்க போகுது. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரோனா தொற்றுக்கு எதிராக நிறைய தடுப்பூசிகளை நம்ம இந்தியாவிலையும் சரி வெளிநாடுகளிலையும் சரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தடுப்பூசிகள் எல்லாம் மக்களுக்கு போடப்பட்டு வருது. அந்த வகையில் கொரோனா தொற்றுக்கு எதிராக களமிறங்க இருக்கு நோவாவேக்ஸ் நிறுவனத்தோட தடுப்பூசி. உலகம் முழுக்க கொரோனா தொற்றால் எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழப்புகளை எல்லாம் இன்னுமே நம்மளால ஜீரணிக்கவே முடியல. நம்ம தமிழகத்திலையும் கூட இந்த முறை உயிரிழப்புகள் வந்து அதிகரித்து வரதை நம்ம பார்த்தோம். அதே போல நம்ம இந்தியாவிலையும் இந்த முறை உயிரிழப்புகள் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு இந்த உயிரிழப்புகள் அதிகமா ஏற்பட்டு வரதுனால இதெல்லாம் கட்டுப்படுத்ததான் தடுப்பூசிகள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. தடுப்பூசிகள் நம்ம எல்லாருமே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சில பேர் இன்னுமே தடுப்பூசி செலுத்திக்கல. அப்புறம் தடுப்பூசிகளும் வந்துட்டு மக்களுக்கு வந்து சரியான வகையில கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறையவே தடுப்பூசிகளை அனுப்பிட்டுதான் இருக்காங்க. தடுப்பூசியை வேஸ்ட் பண்ணாம இப்ப மக்களுக்கும் நிறைய செலுத்தப்பட்டு வருது. அந்த வகையில இப்ப நோவாவேக்ஸோட தடுப்பூசி வந்துட்டு வர இருக்கா. ஒட்டுமொத்த அளவுல கொரோனா தொற்றுக்கு எதிராக 90.4% சிறப்பா செயல்படுவதா ஆய்வுல தெரிய வந்திருக்கு. மேலும் திரும்ப கொரோனா வைரஸ்களையும் எதிர்த்து இந்த தடுப்பூசி வந்துட்டு செயல்படுவதா இப்ப ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அப்ப இந்த தடுப்பூசி போட்டா இந்த கொரோனாவுக்கு வந்துட்டு முழு தீர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தற்போது ஆய்வு கட்டத்துலதான் இந்த தடுப்பூசி இருக்கா. நடப்பாண்டு 3ஆம் காலாண்டுல பொது பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதையும் தெரிவிச்சிருக்காங்க. பொது பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்துல மாதம் 100 மில்லியன் டோஸ்கள் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது நோவாவேக்ஸ் தடுப்பூசி பொது பயன்பாட்டுக்கு வருவதாக ரொம்பவே வந்துட்டு நெருக்கமா தான் இருக்கா. சீக்கிரமா வந்துரும்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாதிரி தடுப்பூசிகளை புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. அது கூடவே கொரோனாவை வந்துட்டு அடியோடு ஒழிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் வராங்க. ஆனாலும் இந்த கொரோனா தொற்றுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்தும் தடுப்பூசி போட்டாலும் சில பக்கம் இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டதை பார்த்தோம். ஆனா உயிரிழப்புகளை தடுக்குதுன்னு சொல்லலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கங்க. இந்த முறை கொரோனா தொற்று வந்துட்டு இவ்வளவு தூரம் அதிகமா இருந்ததுனால இப்ப நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கங்க. மேலும் இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து தடுப்பூசி போட்டுட்டீங்களா? இன்னும் தடுப்பூசி எடுத்துக்கலையா? இனிமேல் தான் தடுப்பூசி போட போறீங்களா அப்படிங்கிற நீங்க வந்துட்டு என்ன முடிவுல இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.